வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு யார பத்தி எதை பத்தி பேச போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ச்சைக்குரிய சாமியார் நித்தியானந்தா திடீர்னு புதுசா ஒரு நாடு அறிவிச்சிருக்காரு அந்த நாடு என்ன பேரு கொடி அதுக்கான துறைகள் எல்லாத்தையும் திடுதிருப்புன்னு அதுக்கு ஒரு தனிய இணையதளம் ஆரம்பிச்சு அதுல அறிவிச்சிருக்காரு இவர் அந்த நாட்டுக்கு நேஷனல் பேர்டு நேஷனல் அனிமல் பாஸ்போர்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுல இந்த தீவு அதாவது இவர் நாடு சொல்லிக்கிற ஒரு தீவு எங்க இருக்கு வேர்ல்டு மேப்ல அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வைக்க இந்த வீடியோவை பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுப்பீங்க இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்ப ரீசெண்டா கூட குஜராத் மாநிலத்துல வந்து ஒரு ரெண்டு மாணவிகளை வந்து கடத்திட்டு போயிட்டாரு அது தொடர்பா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் குஜராத் போலீஸ்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இன்னொன்னு பெங்களூர்ல ஒரு ரெண்டு கேஸ் போயிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ச்சை மத்தியிலேயே நடுவுல நடுல இவர் வந்து வீடியோஸ் எல்லாம் வேற போடுவாரு அவருடைய இணையதளத்துல சோ அவர் இங்கதான் இங்கே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடந்த இருபத்தி ரெண்டு மாசமாவே அவர் காணோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இல்ல அப்படின்னு சரி போலீஸ் வெரிஃபை பண்ணி பார்த்ததுல இவர் வெளிநாட்டில் தப்பிச்சு போயிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா இவரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண மாதிரியும் தகவல் இல்ல அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க இவ்வளோ சர்ச்சைகளுக்கு மத்தியில திடீர்னு அவரோட வெப்சைட்ல வந்து கைலாசா அப்படின்னு ஒரு நாடு அறிவிச்சிருக்காரு அந்த நாட்டோட பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணாம அந்த நாட்டோட பாஸ்போர்ட் எப்படி இருக்கும் அவர் என்னென்ன துறைகள்லாம் வைக்க போறாரு அந்த நா அந்த நாட்டோட மொழிகள் வந்து மூணு மொழிகளாக பிரிச்சிருக்காரு இங்கிலீஷு சமஸ்கிருதம் தமிழ் மூணு மொழி தான் அந்த நாட்டோட அஃபீஷியல் லாங்குவேஜா நேஷனல் ஃப்ளாக் அறிவிச்சிருக்காரு நந்தி படம் இருக்கிற மாதிரி நேஷ்னல் அனிமல் நந்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு நேஷனல் ஃப்ளவரு நேஷ்னல் ட்ரீ நேஷனல் பேர்டுன்னு எல்லாத்தையுமே அதிகாரப்பூர்வமா அவரோட வெப்சைட்ல பதிவு பண்ணிருக்காங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க வச்சு அந்த வெப்சைட்டை முடக்கிட்டாங்க அவரோட சீடர்கள் பல பேர்ல ஒருத்தர் வந்து இன்னும் இங்க திருவண்ணாமலையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நித்யானந்தாவோட பிறந்த பூர்வீகம் எல்லாமே வந்து திருவண்ணாமலை தான் சோ அந்த அவர் என்ன சொல்றாருன்னா நெட்ல சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி நித்தியானந்தா வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது இந்துக்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு தான் அவர் இந்த மாதிரி அறிவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா லாஸ்ட் இருபத்தி ரெண்டு மாசமா அவர் நேர்ல யாரும் பார்த்தது இல்ல அப்படின்னு சீடர்கள் ஒருத்தரான இவரே சொல்றாரு இந்த தீவு எங்க இருக்குன்னு பல பேர் வந்து தேடுதல் அந்த தீவு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேர்ல்டு மேப்பில் சவுத் அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா பக்கத்துல ஈக்கடோர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் பக்கத்துல இருக்க தீவுங்களில் ஒரு தீவு தாங்க இப்ப கைலாசா இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க தீவு இந்த தீவுக்கு எப்படி அவரும் அவர் சேர்ந்தவங்க டிராவல் பண்ணாங்கன்ற தகவல் இதுவரைக்குமே யாருக்குமே தெரியல ஒருவேளை அவர் ரிலீஸ் ரிலீஸ் பண்ற பண்றாரா அப்படின்றதும் தெரியல பட் ஆனா அவர் ஏதோ ஒரு பெரிய பிளான்ல இருக்காரு அப்படின்றது மட்டும் தெரியுது இது இப்படி எல்லாரு கண்லயும் மன்னத்து விட்டு என்னைக்கு இவர் மொத்தமா மாட்ட போறாரு அப்படின்றதும் தெரியல சோ உங்களுக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் பல கேள்விகள் இதை பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்